இங்க பாரு நீ, என்கிட்ட எல்லாம் போட்டி போடாத ஐசு, நான் தான் ஜெயிப்பேன். அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்ல அருண், நான் தான் ஜெயிப்பேன். இங்க பாரு, நான் சொல்றது நடக்கும், நான் தான் ஜெயிப்பேன். நீ சொல்றதுல நடக்காது அருண், நான் சொல்றதுதான் நடக்கும், நான் தான் ஜெயிப்பேன். ஐசு, நான் தான் சொல்றேன்ல, நான் தான் ஜெயிப்பேன்னு. நானும் சொல்லிட்டே இருக்கேன்ல, நான் தான் ஜெயிப்பேன்னு. ஏய், நான் தான் ஜெயிப்பேன். முடியவே முடியாது, நான் தான் ஜெயிப்பேன். நீ தேவலாமலா பேசிக்கிட்டே இருக்காத, நான் சொல்றதுதான் நடக்கும், நான் தான் ஜெயிப்பேன். என்ன சண்டை? உட்காரு. வாங்க அங்கு. நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன். எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பா, சண்டைலாம் இல்லப்பா, இவ தான் போட்டி போட்டு என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆர்குமெண்டா? என்ன ஐஸ்வர்யா, எதுக்கு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கிள், உங்க வெட்டிங் டேக்காக நான் ஆண்டிக்கு ஒரு புடவை வாங்கியிருக்கேன். நாளைக்கு ஆண்டி என்னோட புடவையை தான் கட்டுவாங்க நான் சொல்றேன். ஆனா அருண், அவர் வாங்கி கொடுத்த புடவை தான் கட்டுவாங்கன்னு சொல்றாரு, ஏன் புடவையை கட்ட மாட்டாங்கன்னு சொல்றாரு. என்னப்பா சிரிக்கிறீங்க? சரி, நீங்களே சொல்லுங்க, அம்மா என்னோட புடவையை செலக்ட் பண்ணுவாங்களா, இல்ல இந்த ஐஸ்வர்யோட புடவையை செலக்ட் பண்ணுவாங்களா? உங்க ரெண்டு பேரோட புடவையையும் அகிலா செலக்ட் பண்ணவே மாட்டா. எப்பவுமே கல்யாண நாளைக்கு நான் வாங்கி கொடுக்கிற புடவையை தான் அகிலா கட்டுவா. அதனால நான் வாங்கி வச்சிருக்கிற புடவையை தான் அகிலா செலக்ட் பண்ணுவா. கதை அப்படி போகுதா? தேங்க் யூ பார்வதி. தேங்க் யூ பார்வதி. யார் புடவை அம்மா எடுப்பாங்கன்னு நம்ம அண்ணிக்கிட்டே கேட்டு பார்ப்போம். அண்ணி, நீங்களே சொல்லுங்க அண்ணி, எங்க ரெண்டு பேர்ல இல்ல எங்க மூணு பேர்ல யாரோட புடவை அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. அது வந்து சின்னையா பார்வதி, என்னோட புடவை தான் பிடிக்கும்னு தைரியமா சொல்லு. அருண்க்கு புடவை பத்தி என்ன தெரியும்? நான் சிட்டில இருக்கிற பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனரை வச்சு ஒரு சூப்பரான புடவைய ரெடி பண்ணிருக்கேன். நான் மட்டும் என்ன, அம்மாவுக்கு எப்படிப்பட்ட புடவை பிடிக்குன்னு கடைக்கடையா ஏறி இறங்கி எனக்கு எதுவும் பிடிக்காததுனால ஸ்ட்ரைட்டா காஞ்சிபுரத்திலே ஆர்டர் பண்ணி 75,000 புடவைய வர வச்சிருக்கேன். நான் ஆர்டர் பண்ணிருக்கேன்ல அந்த காஸ்டியூமோட விலை 1,00,000 ரூபீஸ். விலை முக்கியம் இல்ல, உங்களை விட அகிலாவுக்கு எந்த மாதிரி புடவை பிடிக்குன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். அதனால அகிலா என்னுடைய புடவையை தான் கட்டுவா. ப்ரோ, நீ என்ன எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? சரி ப்ரோ, நீ சொல்லு. உங்களை மாதிரியே பார்வதியும் அம்மா கொடுக்கறதுக்காக அவ கையாலே ஒரு புடவை ரெடி பண்ணிருக்கா. அண்ணி சூப்பர், அப்ப நீங்களும் இந்த போட்டியில இருக்கீங்க. ஐயோ, நான் போட்டிக்கெல்லாம் வரல சின்னையா. அம்மா வராங்க. உட்காருங்க. என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன போட்டி? நான் வரும்போது ஏதோ போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, என் காதுல விழுந்துச்சு. அது வந்துமா, நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஆளுக்கு ஒரு புடவைய வாங்கியிருக்கோம். ஓ, அதுல நீங்க யாரோட புடவைய செலக்ட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டிமா. யார் யார் என்ன புடவை எடுத்து வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாம். எனக்காக நீங்க வாங்கி இருக்கிற புடவைய காலையில பூஜை ரூம்ல கொண்டு போய் வரிசையா வைங்க. அதுல எனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அந்த புடவைய நான் கட்டிக்கிறேன். இது ஓகே. எல்லாரும் அவங்கவுங்க புடவைய கொண்டு வந்து பூஜை ரூம்ல வச்சிருங்க, ஓகேவா? Hmm.
ஓகே ஆண்டி. அப்ப எங்களுக்கு ஓகே. அம்மா உங்களுக்கு பால் போட்டு எடுத்துட்டு வரவா? குடு பார்வதி. அம்மாக்காக நான் வாங்கிட்டு வந்த புடவை இது. ஆண்டிக்காக நான் வாங்கிட்டு வந்த புடவை இது. வேங்க மேடம். அகிலாவுக்காக நான் வாங்கின புடவை. மாமா சீக்கிரம் வைங்க. ஹாய்ப்பா. எல்லாரும் உங்க புடவை வச்சிட்டீங்களா? நாங்க எல்லாரும் வச்சிட்டோம் ப்ரோ. ஆமா ப்ரோ. அண்ணி எங்க? என்னது பார்வதி? சீக்கிரம் புடவையை கொண்டு வர சொல்லுங்க. உங்க அம்மா வந்துருவாங்க அதே. அதுக்குள்ள புடவையை எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. சரிப்பா, நான் போய் கொண்டு வர சொல்றேன். சீக்கிரம் ப்ரோ. பார்வதி சொல்லுங்க மாமா. நீனும் பூஜரும் போய் புடவை வைக்கலையா பார்வதி? அப்பா அருண் ஐஸ்வர்யா எல்லாரும் வச்சிட்டாங்க. அம்மா வரதுக்குள்ள புடவையை கொண்டு போய் வைக்க சொல்றாங்க பார்வதி. கொஞ்சம் சீக்கிரமா புடவை எடுத்து வந்து வைக்கலாமே. அம்மா வரதுக்குள்ள புடவை எடுத்துட்டு வந்து வைக்க சொல்றேன். இப்படி பொறுமையா நிக்கிற? நான் புடவையை கொண்டு போய் வைக்கல மாமா. ஏன், எதனால புடவை வைக்கலன்னு சொல்ற? இப்படி பதில் சொல்லாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் பார்வதி? எனக்கு புரிஞ்சு போச்சு. அம்மா உன்னோட புடவை எடுத்து கட்டிக்கிட்டா அப்பா அருண் ஐஸ்வர்யா மூணு பேரும் ஃபீல் பண்ணுவாங்க நினைச்சுக்கிட்டு புடவையே வைக்க மாட்டேன்னு சொல்ற, அதானே? இல்ல, உன்னோட புடவை அம்மா கட்டிக்கிட்டா உன்னை விட என்ன விட அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பார்வதி. அது எனக்கும் தெரியும் மாமா. தெரியுமா? அப்புறம் எதுக்காக புடவை வைக்கலன்னு சொல்ற பார்வதி? வேற என்ன காரணம்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐஸ்வர்யா அம்மா சின்னையா ரெண்டு பேரும் அவங்க வாங்கின புடவையோட விலைய பத்தி சொன்னாங்கல்ல. அம்மாவோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க புடவை எடுத்திருக்காங்க மாமா. ஆனா என்னோட புடவை அம்மாவோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்காது. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க பார்வதி. உன்னோட இந்த எண்ணத்தை முதல்ல மாத்திக்கோ.
இந்த ஆதியோட மனைவியா நடந்துக்கோன்னு நைட்டே உனக்கு சொன்ன, அப்புறம் எதுக்காக உன்னை நீ இப்படியே தாழ்த்திக்கிற? அவங்க புடவைக்கு மதியில இந்த புடவையை கொண்டு போய் வைக்க மனசே வரல மாமா. பார்வதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வேண்டாம் மாமா, உங்க வார்த்தையை இதுவரைக்கும் நான் தட்டி கழிச்சதே இல்லை. ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா. புடவைய பூஜை ரூம்ல வைக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. சரி, நான் உன்ன கட்டாயப்படுத்தல, உன் விருப்பப்படியே விட்டுறேன். சரி, அம்மா வரும்போது நம்ம அங்க இல்லைன்னா நல்லா இருக்காது பார்வதி. போலாமா? வா. புடவை கொண்டு வர சொல்றேன்னு போன ப்ரோவை இன்னும் காணுமே. அம்மா வரதுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும். ஆண்டி விஷயத்துல பார்வதி எப்பவுமே கரெக்ட்டா நடந்துப்பா. இப்போ லேட் பண்றாளே, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அகில வர டைம் ஆயிடுச்சாரு, நீ என்னன்னு போய் பாத்துட்டு வா, போ. சரிப்பா. என்ன இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க பார்வதி? உன்னோட புடவை எடுத்துட்டு வந்து தட்டுல வைமா. ஆண்டி வர டைம் ஆயிடுச்சு பார்வதி, சீக்கிரம் புடவைய தட்டுல எடுத்து வை. அது வந்து ஐஸ்வர்யம்மா. என்ன சன்னி, புடவை எங்க? என்ன சாதி? பார்வதி பண்ண எம்ப்ராய்டரி நினைச்ச மாதிரி வரலப்பா. அதனாலதான் அந்த புடவைய வைக்க வேணாம் முடிவு பண்ணிட்டோம். எம்பிராய்டரியில ஒரு பிரச்சனை இல்லாதே, எல்லாரும் புடவை வைக்க போறோம்னு உங்க அம்மா கிட்ட சொல்லியாச்சு. இப்ப பார்வதி புடவை வைக்கலனா உங்க அம்மா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? ஆமா, நீ அப்பா சொல்றது கரெக்ட் தான். அம்மா வரதுக்குள்ள நீங்க போய் புடவை எடுத்துட்டு வாங்க. ஆமா பார்வதி, நீ போய் புடவைய சீக்கிரம் எடுத்துட்டு வா. ப்ரோ, நாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நீங்க சொன்னாதான் அன்னி கேட்பாங்க. சொல்லு ப்ரோ. பார்வதி, போய் புடவை எடுத்துட்டு வாமா ப்ளீஸ். அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க, போய் எடுத்துட்டு வாங்க. அப்பா, அம்மா வராங்க. என்ன, எல்லாரும் புடவையை வச்சிட்டீங்களா? என்ன இது, தட்டுல மூணு புடவை தான் இருக்கு, யார் புடவை வைக்கல? பார்வதி தான் புடவை வைக்கலாம் ஆண்டி. பார்வதி ஏதோ எம்ப்ராய்டரி பண்ணிருக்கலாம், அது நினைச்ச மாதிரி வரலையா, அதனாலதான். நேத்து நடந்த சம்பவம் பார்வதி மனசுல சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கு போல இருக்கு, அதனாலதான் அவ புடவையை வச்சிருக்க மாட்டா. சரி, அந்த மூணு புடவை எடுங்க, நான் போய் எனக்கு பிடிச்சதை கட்டிட்டு வரேன். என்ன
பூஜைக்கு ரெடி பண்றியா? ஆமா. சரி, பூஜைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பரைசு அது இதெல்லாம் சொல்லாத. இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இதுக்கு பேர் தான் கிராமபோன். இங்க பாரு, டார்வின் தேரிப்படி மனுஷங்களுக்கு மூதாதையர் குரங்குனா, நாம இன்னைக்கு செல்போன்ல இந்த பென்ட்ரைவ்ல எல்லாம் சாங் கேக்குறமே, அதுக்கெல்லாம் முன்னாடி மூதாதையர் யார் தெரியுமா? இந்த கிராமபோன் தான். சரி, நீ சொல்றதெல்லாம் ஓகே. இது ரொம்ப பழசா இருக்கு. இது பாடுமா? பாடுமா? வா. என்ன இது இப்படி கேட்டுட? இங்க பாரு, சிடி மாதிரி இங்க பெரிய சைஸா இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் அரக்கு ரெக்கார்டிங். இந்த ரெக்கார்டை இப்படி வச்சிருக்கோம்ல, இது மேல வச்சு இப்படி கீ கொடுத்தோம்னா இந்த முள்ளு இருக்குல்ல, இந்த முள்ளை எடுத்து இப்படி வச்சோம்னா இந்த பாட்டை நீ வெளியே எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது, ஏன்னா எங்க பரம்பரோட சாங் இது. சூப்பரா இருக்கு. இந்த சூப்பரான வாய்ஸ்க்கு சொந்தக்காரங்க யாரு தெரியுமா? அஞ்சு ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்த எங்க பாட்டிக்கெல்லாம் பாட்டி பாடின பாட்டு இது. அப்படியா? ஆமா ஐசு, அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருந்த எங்க பாட்டி பாடின பாட்டு தான் இது. இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த பாட்டு இங்கதான் இருக்கா? நல்லதா போச்சு. பூஜைக்கும் இதுக்கும் என்ன சம்மதம்னு கேட்டல, இன்னைக்கு நடக்க போற பூஜையில கண்டிப்பா இந்த பாட்டை போட்டே ஆகணும். அதனாலதான் இந்த பழைய கிராமபோன பொக்கிஷ மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கோம். ஆமா, பூஜைக்குள்ள ரெடி பண்ணியாச்சுல? பார்வதி ரெடி பண்ணிட்டு இருக்கா. சரி, இத நான் ரெடி பண்ணிட்டேன், நம்ம போய் அண்ணிக்கு ஹெல்ப் பண்ணுவோம். வா. அதுக்குதான் உனக்கு கூப்பிடவே வந்தேன். வா. முன்னாடி இந்த வீட்டு கிழவி பாடின பாட்டு இருக்கு. இந்த ஆமாடி, இந்த பாட்டை போட்டாதான் இந்த பூஜையே நல்லபடியா நடக்குமா? எப்படி பாடுன்னு நான் பாக்குறேன். இதுல ஒவ்வொரு கூட போட்டிருக்காங்களே, அப்பனா பாட்டு நல்லா வராதே. திரும்ப என்னத்த பண்ண போறீங்க? அத்தை இப்ப எக்ஸ்ட்ரா கோடு போடுறல. இப்ப இத எடுத்து ஒளிச்சு வச்சேன்னு வச்சுக்கோங்க, இப்பதான் அவன் வச்சுட்டு போயிருக்கான். கரெக்டா யாரையும் சந்தேகப்படாம நேர அம்ப ஏமேல விடுவான். இப்ப நான் இப்படி அழகான கோடு போட்டு வச்சா ஏமேல சந்தேகம் வராதுல்ல? ஆமா.